ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்பிங் போகிறோம். சும்மா ஒரு ஒன் நைட் கேம்பிங். இங்கேருந்து ஒரு 2 hours டிரைவில் ஹார்பஸ் ஃபெரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நானும் ரம்யாவும் இன்றைக்கி போய் கேம்பிங் பண்ண போகிறோம். ஸோ வால்மார்ட்க்கு வந்திருக்கோம், வாங்க நம்ம ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு நம்ம டென்ட் செலக்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒசார்க் ட்ரெயில் அண்ட் கோல்மேனுங்கிறத வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான பிராண்டு. நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஒசார்க் ட்ரெயிலில் போவேன். அண்ட் இதில் வந்துட்டு 4% டென்ட் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரெண்டு பேராக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் 4% டென்ட். ஸோ இதை சூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்தது ஸ்லீப்பிங் பேக் எடுக்க போகிறோம். ஸ்லீப்பிங் பேக் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வின்டரில் வேறு -10 அந்த மாதிரி போகும். ஸோ ஒரு 20 degrees ஃபாரன்ஹீட்டும் ஒரு 10 degrees ஃபாரன்ஹீட்டும் எடுத்துக்கலாம். ஐ திங்க் இது ரெண்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கியாச்சு. கம்ஃபர்ட்ரு, ஃப்ளாஷ் லைட்டு, டென்ட்டு, சேரு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ பில்லிங் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ பில்லு பார்த்தீங்கன்னா $300. ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் கணக்கில் ஒரு 24,000 ருபீஸு. ஸோ இப்போ நம்ம காரில் எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். போகலாமா? ஸோ இப்போ ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி நிறுத்திருக்கோம். அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ அதனால் பக்கத்தில் மோஸ் சவுத் வெஸ்ட் கிரில் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். மெக்சிக்கனில் வந்துட்டு சிப்போட்லேயே விட ஆக்சுவலி மோஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே போய் லஞ்ச் முடிப்போம். முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ ஒரு பீன் பவுல் வாங்கியிருக்கோம் அண்ட் ஒரு டேக்கோ வாங்கியிருக்கேன். இது மோஸ் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சிப்போட்லே, மோஸ், கிடோபா ஹிட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு மெக்சிக்கன் ரெஸ்டரண்ட்ஸ். ஸோ எனக்கு மோஸ் ரொம்ப பிடிக்கும், ஃபேவரெட். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இந்த டாக்கோ வந்துட்டு அவுட்டர் லேயர் வந்துட்டு ஸ்பைஸியாக இருக்குது அண்ட் உள்ளார வந்துட்டு இந்த பிக்கல்ஸ், அலப்பினியம், அப்புறம் இந்த சிப்போட்லே சாஸ் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸாக இருக்குது. நல்லா ஆத்தென்டிக் அந்த மெக்சிகன் அந்த டேஸ்ட் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி சிப்போட்லே விட மோஸ் வந்துட்டு இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லஞ்ச் முடித்தாச்சு, செம்ம லஞ்சு, வயிறு செம்ம ஃபுல்லு. பட் இன்னொரு 1 hour டிரைவ் இருக்குது கேம்ப் சைட்டுக்கு. ஸோ நம்ம ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஃபியூல் ஸ்டாப்பு இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா இங்கே மேரிலேண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 liters பெட்ரோல் வந்துட்டு ஒரு 260-270 ரூபா நம்ம ஊர் ரேட்டில். ஒரு வாரமாகவே கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் ஏறி இருக்கு. அடிச்சாச்சு $30 9 gallons. நம்ம கேம்ப் சைட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கேம்ப் சைட்டு. இதெல்லாம் வந்துட்டு கேபின்ஸு.
நல்ல வெதர் இன்னைக்கு. வாங்க இப்போ நம்ம டென்ட்டை செட் பண்ணுவோம். செம்ம சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது, யாருமே இல்லை ஆக்சுவலி இன்னைக்கு. ஸோ கேம்ப் சைட்லாம் செட் பண்ணியாச்சு, டென்ட்டும் செட் பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயர் தேவையான வுட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. டைம் 7:30, குளிர ஆரம்பிக்குது. ஸோ ப்ராப்ளி இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவரில் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு கார்ட் கேம்ஸ் ஏதாவது விளையாடிட்டு மூவி பார்த்துட்டு தூங்க வேண்டிதான். ஹோப்ஃபுல்லி நைட் ரொம்ப குளிராமல் இருக்கணும், பார்ப்போம். எல்லாம் சுற்றி பார்த்தோம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில், அப்படியே சும்மா ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு அப்படியே செஸ் எல்லாம் விளையாடிட்டு அப்படியே டின்னர் டைம் ஆச்சு இப்போது. ஸோ அதனால் டாமினோஸ் பீட்சாவில் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம், இப்போது அது ரெடி, போய் வாங்கிட்டு வருவோம். வெயிட்டிங் ஃபார் த பீட்சா. ஸோ நம்ம டின்னர் வந்தாச்சு, டாமினோஸ் பீட்சா. பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. பட் இப்போது திரும்ப கேம்ப் சைட் போயிட்டு அங்கே கேம்ப் ஃபயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்சாவை அப்படியே என்ஜாய் பண்ணுவோம்.
கடந்த ரெண்டு நாளாக நாங்கள் ஊனம் ஆடின எல்லா ஆட்டத்துலேயும் வந்துட்டு ரம்யா தோத்துட்டே இருந்தா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவள் வின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி வின் பண்ணல அப்படின்னா அவள் நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். பாப்பா ஹாட்ரிக் வின். ஓ நோ நோ நோ. ஊன விளையாடிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஃபன்னி வீடியோஸ் பார்த்தோம். அப்புறம் இப்போது டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. கேம்ப் ஃபயரும் புட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டென்ட்டுக்குள்ளே வந்து ஸ்லீப்பிங் பேக்லாம் போட்டு தூங்க ரெடி ஆயாச்சு. ஸோ குட் நைட், நாளைக்கு காலையில் பார்ப்போம். குட் மார்னிங் மக்களே, நல்ல தூக்கம் நேற்றுக்கு நைட்டு தூங்கி இப்போ எந்திரிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் டைம் இப்போது 12 o'clock. ஸோ செக் அவுட் பண்ண வேண்டியதான். பட் நல்ல ஒரு வீக்கெண்ட் கேம்பிங், செம்ம ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி கேம்பிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஆம் ஷுர் யூ கைஸ் வில் என்ஜாய் இட். பட் சீக்கிரமே இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சி யூ கைஸ் சூன். பை.